ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காஃபி வித் காதல் திரைப்படத்தோடைய இன்னொரு சிங்கிள் ட்ராக் தான். அண்ட் இதுக்கு முன்னாடி அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை பார்த்துட்டு நாங்கள் ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ வீடியோ பண்ணியிருந்தோம். அதையும் தொடர்ந்து இன்றைக்கி நாங்கள் அந்த படத்தில் வந்த இன்னொரு பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த பாடலுடைய பேர் வந்து தியாகி பாய்ஸ். இந்த பாட்டை யார் பாடுறான்னா, நம்ம ஹிப்ஹாப் தமிழா அண்ட் யுவன் சங்கர் ராஜா. இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்டிங் ஒரு காம்போன்னு சொல்லலாமே. இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்ச ஒரு பாடல் பாடல. ஸோ இப்போ அது நடக்குது, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ஒரு பாட்டை கேட்கறதுக்கு. அண்ட் இந்த படத்தை யார் டிரெக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறது யுவன் சங்கர் ராஜா தான். அண்ட் இந்த படத்தோட மற்ற டீட்டெயில்ஸை பற்றி நாங்கள் பேச முன்னாடி இந்த ஒரு பாடலை பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இப்போ நாங்கள் எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். வேற லெவல் சுந்தர் சென்ட் பேரரசு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சீரியஸ்லி இப்படி ஒரு பாட்டு வரும்னு. மியூசிக் வாய்ஸ் அந்த ட்ரம்பட்டெல்லாம் வேறு லெவலுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் வந்த நம்ம ஜீவா ஸ்ரீகாந்த் ஜெய் இவங்களுக்கு நடக்கிற அந்த காதல் தோல்வியை தான் இந்த ஒரு பாட்டில் தியாகி பாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம யுவனுக்கும் ஹிப்ஹாப்புக்கும் லவ் ஃபெல்ச்சர் இருந்துருக்கு. ஸோ அதையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் இந்த பாட்டு இருக்குது. ஸோ ரொம்பவே நம்ம சொல்லலாம், இப்போ வந்து ஃபீல் பண்ணி பாடியிருக்காங்க. அதை வந்து ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டராக பார்க்கலாம். ஸோ அவங்க அந்த ஒரு ஃபீலை வந்து மக்களுக்கு வந்து எப்படி என்டர்டெயின் பண்ணி சொல்லணும் அந்த விதத்தை சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட வோக்கல் ரேஞ்ச், ரெண்டு பேரும் பாடும்போதும் அண்ட் அதுக்கப்புறம் மியூசிக் வாய்ஸும் எந்த குறையும் இல்லை. அதெல்லாம் சொல்கிறதுக்கே இல்லை யுவனை பற்றி. ஸோ ஐ ரியலி என்ஜாய் த சாங். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இருந்தா அந்த ஃபீமேல் ஹம்மிங்,
ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது யார்ட வாய்ஸ்னு கூட தெரியல. ஸோ விண்டேஜ் ஜுவன் இஸ் பேக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்போ வந்து லவ் ஃபெல்ச்சர்னாலே போகாது, ரொம்ப ஸ்லோ மெலடியாக தான் இருக்கும். பட் இப்போ வந்து அதை வந்து மாற்றி அமைச்சு வேற ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டார் யுவன். ஸோ நான் ஃபீல் பண்ண மாதிரி நீங்கள் யாராச்சும் ஃபீல் பண்ணியிருந்தீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக்கை கமெண்டே போட்டுங்க. ஸோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எல்லாத்தரம் மைண்ட் செட் வருமா இருக்காது, பட் சில பேருக்கு இருக்கலாம் இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது. எஸ் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லபடியாக இந்த ஒரு ரியாக்ஷன் ரிவ்யூ வீடியோ பண்ணிட்டோம். அண்ட் அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை நான் இதை பற்றியாச்சும் எடுத்து பேசணும் வந்து அதே நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நான் கண்டிப்பாக எடுத்து பண்ணுறேன். அண்ட் இன்னொரு புது வீடியோவில் உங்கள் யாரும் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹரி. ஸ்டேடியோன்.